ஜூலை 12, 2022 ஜேம்ஸ் வெப்போட மறக்க முடியாத நாளாக இருக்கும் அப்படின்னு கவுண்டவுன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கவுண்டவுன் என்ன சொல்ல வருது, ஏற்கனவே 2 டெஸ்டிங் இமேஜ் அனுப்பியிருக்கு, மூணாவதா ஒரு டெஸ்டிங் இமேஜாக இருக்குமா, ஜேம்ஸ் வெப் அடுத்து நமக்கு என்ன சொல்ல போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் மனிதர்கள் ட்ரை பண்ண போகிறாங்க, மனித குலத்துக்கு இந்த ஜேம்ஸ் வெப் எடுத்து உரைக்க போகிற அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்டமாக நம்ம எங்கேயாவது போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ண போதா, இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் 2021 கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. இந்த லான்ச் ஆன தினத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே அதோட டெஸ்டிங் மட்டும்தான் போயிட்டுருக்கு. எதுக்காக டெஸ்டிங்னா, ஏற்கனவே 2 டெஸ்டிங் இமேஜ் அனுப்பியிருக்கு, அப்படி அனுப்பியிருந்தாலுமே இதில் ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம் இருக்குது. என்னன்னா, அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அதாவது நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, நிர்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க, நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அதாவது நிர்ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவாங்க, மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மிரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைன் கைடன்ஸ் சென்சார் அதாவது நியர் இன்ஃப்ராரெட் இமேஜரும் ஸ்லிட்லெஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃபும் எஃப்ஜிஎஸ் என்ஐஆர்எஸ்எஸ்னு எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே கரெக்டான அலைன்மெண்ட் பொசிஷனுக்கு வரணும், அந்த கிளாஸஸ் எல்லாம் கரெக்டாக அலைன்மெண்ட் ஆனால் மட்டும்தான் அந்த இமேஜஸ் எல்லாம் ஹை குவாலிட்டியோட எக்ஸாக்டான டேட்டா என்ன இருக்கோ அந்த டேட்டாவோட வரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் பண்ண போற விஷயம் என்ன, ஜூலை 12 அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது அடுத்தடுத்து பார்க்கலாம். நாசாவுடைய அபிஷியல் வெப்சைட்ல இந்த ஜேம்ஸ் வெப்புக்கு ஒரு சப் டொமைன் இருக்கு, இந்த டொமைன்ல ஒரு கவுண்டவுன் ஓட விட்டு இருக்காங்க. ஜூலை 12 ஒரு போட்டோ ஒன்று அனுப்ப போறாங்க, இது எதை பத்தி இருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கேஸ் தான். ஏன்னா என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணல, ஜேம்ஸ் வெப்போட ஒரு இமேஜ் வரப்போகுது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியெல்லாம் இருக்கலாம்னா, ஒன்று வேற்று கிரகமாக இருக்கலாம், ரெண்டாவது டார்க் எனர்ஜி பற்றி நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது, ஏன்னா கேலக்சியோட சென்டரில் இருக்கிற பிளாக் ஹோல் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணலை, வேற ஏதோ ஒன்று எனர்ஜியை கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கு டார்க் எனர்ஜின்னு நம்ம பேர் வைப்போம்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதோட இனிஷியல் அனலைசிஸாக இருக்கலாம், இயர்லி யூனிவர்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு அனலைசிஸாக இருக்கலாம், கேலக்சிஸ்லாம் எப்படி ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்ற ஒரு தரவுகள் நமக்கு ஏற்கனவே இருக்கு, அந்த தரவுகளோட அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கலாம், சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள் எப்படி இருக்கு அதோட வகைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தரவுகள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்கலாம், பிளாக் ஹோலோட இன்சைட்ல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு டீப் அனலைசிஸை பண்றதா இருக்கலாம், இப்படி எதை வேணாலும் இருக்கலாம் இந்த ஜேம்ஸ் வெப்போட ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட அந்த ஜூலை 12 வரக்கூடிய இமேஜ். ஏற்கனவே 2 இமேஜ் வந்திருந்தது, ஒன்று வந்து வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்ல நான் அலைன்மெண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட்டிங் இமேஜஸ் இருந்தது. ஸோ அந்த இமேஜஸை பத்தி ரிவ்யூவும் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் இமேஜ் சொல்லிட்டு ஒரு நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க சொல்ல சுற்றி இருக்கிற கேலக்சிஸ் எல்லாமே ஃபோக்கஸ் குள்ள வந்தது. ஸோ அதை பத்தி தெளிவான வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம், ஸோ டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க. வெல் என்னதான் நீங்க செக் பண்ணாலுமே இது வரைக்கும் ஹபிள் டெலஸ்கோப், கெப்ளர் டெலஸ்கோப், ஸ்பிட்சர் டெலஸ்கோப், சந்திரா எக்ஸ்ரே லெபார்டரி, சைனீஸ் அனுப்பின டெலஸ்கோப்னு எக்கச்சக்கமான டெலஸ்கோப்புகள் இருந்தாலுமே இப்போ ஜேம்ஸ் பண்ணக்கூடிய அந்த சாதனையை பண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க, நிச்சயம் கிடையாது. இது வரைக்கும் மனிதன் அனுப்பின பவர்ஃபுல் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி அப்படின்னா என்னன்னா அது ஜேம்ஸ் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான். நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இது எக்ஸ்ட்ரீமான பவர்ஃபுல்லை கொண்டது, ஹைலி சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. 200 டிகிரிக்கும் குறைவான அளவில் வெப்பநிலை மெயின்டைன் ஆகுது, அதாவது -200 டிகிரியில் அதனால் உறைஞ்சி போகக்கூடிய அளவில் தான் அதோட சென்சார்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. வெல் இதுக்கும் இந்த ஜூலை 12 என்னடா சம்மந்தம் கேட்டிங்கன்னா, நான் மேலே சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனில் எந்த இமேஜாகவும் இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு எக்ஸ்பெக்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கான ஒரு இமேஜாகவும் இருக்கலாம். எது எப்படி பார்த்தாலும் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒரு ஆச்சரியமான தகவல் ஜூலை 12 தரப்போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பேஸ் அலோவ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒரு வரப்பிரசாதம் தான். அதனால தான் ஜூலை 12 அப்படின்ற ஒரு விஷயத்தை கவுண்ட் டவுன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இமேஜை தரப்போகுதுன்னு. ஆல்ரெடி அந்த இமேஜை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும், இருந்தாலுமே அதை அனலைஸ் பண்ணி கரெக்டாக தான் அனுப்பியிருக்கா, அந்த ஃபோட்டோஸோட டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, மனிதர்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு
அளவுக்கு எளிமையா இருக்கா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நாசா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பண்ணிட்டு இருக்க விஷயத்துக்காகவே ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மனிதனுக்கு மிக முக்கியமான கேள்வி, பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, மனுஷன் அடுத்து எங்க வாழ போறோம், இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலையுமே இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். அதுக்கான ஒரு இனிஷியல் இமேஜா இது இருக்கும் அப்படின்றதையும் நம்பலாம். அந்த இனிஷியல் இமேஜ் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோட எண்டில் நான் சொல்றேன், ஜூலை 12 தேதி ஜேம்ஸ் வெப் இமேஜ் தான் கொடுக்க போதா இல்ல வேற ஏதாவது புதிய விஷயங்கள் நமக்காக எக்ஸ்பெக்ட் பண்ண போதா, ஜூலை 12 தேதி அப்படி என்னதான் ஸ்பேஸ்ல ஸ்பெஷலா நடக்க போகுது, நமக்கு நாசா என்னதான் சொல்ல வராங்க, இந்த கவுண்ட் டவுன் மூலமா தெரிவிக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா அந்த விஷயத்தை நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா நான் அடுத்து வர வீடியோவை திருத்திக்க முயற்சி பண்றேன். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள நன்றி.